இந்தியாவில் போடப்படும் தடுப்பூசிகள் குறித்து ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. கடந்த 2019 ஆண்டு சீனாவின் உஹான் மாகாணத்தில் இருந்து கொரோனா வைரஸ் பரவுவது முதலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நோய் தொற்று விரைவாக பரவ ஆரம்பித்தது. மற்ற உலகம் முழுவதும் வேகமாக பரவி தொடங்கி ஒரு புதிய உலகளாவிய பொது சுகாதார நெருக்கடியை உருவாக்குகிறது. பின்னர் 2020 ஆண்டு மார்ச் மாதம் உலக சுகாதார அமைப்பு கோவிட்-19 ஒரு பெருந்தொற்று நோயாக அறிவித்தது. இந்த வைரஸ் தொற்று மிகவும் வேகமாக தொற்றக்கூடியது மற்றும் இத்தொற்று உலகம் முழுவதும் பல மில்லியன் கணக்கான மக்கள் இறப்பதற்கு வழிவகுத்தது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்ததிலிருந்து தற்போது வரை 329,000 மக்கள் இறந்துள்ளனர். இந்த வைரஸ் பரவ ஆரம்பித்து ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. இந்த ஒரு வருடத்திற்குள் இது பலமுறை உருமாற்றம் அடைந்துள்ளது. இதனால் இது ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியை நாட்டில் ஏற்படுத்தியுள்ளது. 2020 கொரோனாவின் முதல் அலைக்கு பின் இந்தியா தற்போது கொரோனாவின் இரண்டாம் அலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கொடிய வைரஸ் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா 2029 ஆண்டு ஜனவரி 16 கோவிட்-19 தடுப்பூசிகளை மக்களுக்கு வழங்க தொடங்கியது. ஆனால் இன்று வரை பலருக்கு இந்தியாவில் என்னென்ன தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன, அவை எவ்வாறு செயல்படுகின்றன, எது சிறந்தது, எதில் பக்க விளைவுகள் அதிகம் என்பன போன்ற பல கேள்விக்கான விடை தெரியவில்லை. கொரோனாவின் இரண்டாம் அலையில் இந்தியாவில் தினசரி கொரோனா வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில மறுபுறம் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசியும் வேகமாக போடப்பட்டு வருகின்றன. இதுவரை இந்தியாவில் கோவிஷீல்டு மற்றும் கோவாக்சின் ஆகிய இரண்டு தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்த நிலையில மூன்றாவது கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தடுப்பூசி தான் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி. இந்திய மருந்துகள் கட்டுப்பாடு ஜெனரல் இந்த தடுப்பூசி மக்களிடையே பயன்படுத்த பாதுகாப்பானது என்று அறிவித்தது. நிபுணர்களின் கூற்றுப்படி ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி இந்தியாவில் கோவிஷீல்டாக தயாரிக்கப்படும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனகா தடுப்பூசியை போலவே செயல்படுகிறது. உலகிலேயே முதன் முதலாக பதிவு செய்யப்பட்ட கோவிட் தடுப்பூசி தான் ஸ்புட்னிக் வி ஆகும். ரஷ்யாவின் கோவிட்-19 தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி 96.6% பயனுள்ளதாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சோதனையின் போது இந்த தடுப்பூசி கொடிய கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க செயலில் நோய் தடுப்பை உருவாக்க முடியும் என்பது தெரிய வந்தது. இந்த தடுப்பூசியை 21 இடைவெளியில் 0.5 என்ற இரண்டு அளவுகளில் போடுவதால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரஷ்யாவின் கோவிட்-19 தடுப்பூசியான ஸ்புட்னிக் வி June 20 பிறகு டெல்லிக்கு கிடைக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி கிடைப்பது குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய டெல்லி முதலமைச்சர் June 20 பிறகு சில தடுப்பூசிகள் கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இதுவரை இந்தியாவில் தயாரிக்கப்படவில்லை. தற்போது இந்த தடுப்பூசியை இறக்குமதி தான் செய்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தடுப்பூசியின் உற்பத்தியை இந்தியாவில் தொடங்குவார்கள். ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அளவுகளில் ஒரு பகுதி டெல்லிக்கு வழங்கப்படும் என்று கூறினார். பாரத் பயோடெக்கின் கோவாக்சினுக்கு மத்திய மருந்துகள் தர கட்டுப்பாட்டு அமைப்பு தடை செய்த அவசரகால பயன்பாட்டு அங்கீகாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த தடுப்பூசி இதன் தயாரிப்பாளர் கூறியதாவது, கோவாக்சின் ஒரு செயலற்ற தடுப்பூசியால் ஆனது, அதாவது தடுப்பூசி கொல்லப்பட்ட கொரோனா வைரஸால் ஆனது மற்றும் கடுமையான தொற்று நோயை ஏற்படுத்தும் திறன் இல்லை. இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்கனவே இது செயலில் உள்ள வடிவத்தில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு செல்கள் வைரஸை அங்கீகரிக்கின்றன. வைரஸ் தாக்குதலை அங்கீகரித்த பிறகு நோய் எதிர்ப்பு செல்கள் அவற்றை அழிக்க தூண்டும். கோவிஷீல்டு என்பது இந்தியாவில் போடப்படும் மற்றொரு கொரோனா வைரஸ் தடுப்பூசியாகும். இது இந்தியாவில் உள்ள புனேவை சேர்ந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தயாரிக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் முதல் டோஸின் போது கடுமையான ஒவ்வாமை சந்தித்த எவரும் இரண்டாவது டோஸை போட வேண்டாம் அல்லது அவர்கள் மருத்துவரை அவசியம் அணுக வேண்டும். கோவிட்-19 தடுப்பூசிகளின் பக்க விளைவுகள். கோவிட்-19 தடுப்பூசி போட்ட பின் சந்திக்கும் பக்க விளைவுகள் எப்போதும் ஆபத்தானவை அல்ல என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். தடுப்பூசி போட்ட பின் சந்திக்கும் பக்க விளைவுகளான தலைவலி, அரிப்பு, காய்ச்சல், மூட்டுவலி மற்றும் தசைவலி ஆகியவை. இருப்பினும் ஒருவர் தடுப்பூசியை போட்ட பின் பெரிய பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டால் அவர் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். தடுப்பூசி போட்ட பின் சந்திக்கும் அசாதாரண பக்க விளைவுகளான வயிற்றுவலி, மயக்கம், பசியின்மை, வீங்கிய நிணநீர், அதிகப்படியான வியர்வை, சரும அரிப்பு அல்லது தடுப்புகள் ஆகியவை. ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.